எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மரகத நாணயம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த சரவண நியூரோட டைரக்ஷன்ல ஹிப்ஹாப் ஆதி வந்து ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரியோராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற பிளான் பண்ணி பண்ணணும் இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட் பத்தின ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். டேரக்டர் சரவண நியூரோட டேரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் பாத்தீங்கன்னா மரகத நாணயம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனச்சு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருந்தது, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி மரகத நாணயம் பார்ட் டூ வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து ரீசெண்டா வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அது சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. இப்போ ரீசெண்டா என்ன செய்தி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி டேரக்டர் சரவணன் வந்து ஒரு புதிய படத்தை அவர் வந்து டேரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்துல ஹீரோவா வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படம் சம்பந்தப்பட்ட மத்த அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆதி அவர்களோட நடிப்புல இப்போ வந்து சிவகுமாரின் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் இவரோட டைரக்ஷன்ல ரியோ ராஜ் அதுக்கப்புறம் வந்து ரம்யா நம்பீசன் இவங்களோட நடிப்புல உருவாகிருக்கிற படம் தான் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணணும். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பிளான் பண்ணி பண்ணணும் இந்த படம் வந்து செப்டம்பர் மாசம் தியேட்டர்ஸ்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வமான ரிலீஸ் டேட்டா அவங்க வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. செப்டம்பர் மாசத்துல எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ் வந்து 50% ஆக்குபென்சியோட தியேட்டர்ஸ் வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.